ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் பலாசோ பேண்ட்டு எக்ஸல் சைஸை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம இப்போ ரொம்பவே ஃபேஷனாக இருக்கிற பலாசோ பேண்ட்டு எப்படி தைக்கிறது. இப்போ நம்ம இந்த பலாசோ பேண்ட்டுக்கு வந்து 2 மீட்ரு துணி எடுத்திருக்கேன். எக்ஸல் சைஸ் தான் கட் பண்ண போகிறோம். 2 மீட்ரு துணியில் நம்ம எப்பயும் மடிச்சு போடுற மாதிரி கரையும் கரையும் ஒன்றா மடிச்சு போட்டு அந்த 2 மீட்டரை 1 மீட்டர் அப்படி நாலாக மடிச்சிடுறோம். நாலாக மடித்து இந்த ஓப்பன் பகுதியை மேலே கொண்டு வந்துடுங்க. எப்பயுமே எந்த பேண்ட்டுக்கு நீங்கள் கட் பண்ணாலும் ஓப்பன் பகுதியை மேலே கொண்டு வந்துட்டு கீழே மடிப்பு பகுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் சுற்றுலா வர்றப்ப துணி கொஞ்சம் மிச்சமாகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறது. இப்போ நம்ம இந்த மாதிரி நாலாக மடிச்சு போட்டாச்சு, ஓப்பன் பகுதி மேலே வச்சாச்சு. இந்த ஃபோல்டு உயரத்தோட ஃபோல்டு வந்து வெட்டுறவங்களை பார்த்து வரணும். இந்த மாதிரி தான் எப்பயுமே எல்லா பேண்ட்டுக்குமே நீங்கள் மடித்து போட்டுக்கணும். மேலே வந்து இந்த ஓப்பன் பகுதியில் தான் நம்ம மேலேருந்து உயரம் எடுக்க போகிறோம். முதல்ல மேல் பகுதியில் ஒரு 2 இன்ச்சு நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கிறோம் இல்லையா. எலாஸ்டிக்கு இல்லை நாடா, யாருக்கு எப்படி பிரியமோ வைங்க. நான் எலாஸ்டிக் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த 2 இன்ச்சு அளவு வந்து நம்ம இந்த ஓரத்தை மடித்து இப்படி மடித்து தச்சுருவோம். அதுக்காக விட்டுருக்கோம். இதில் வந்து மேல் பட்டி தனியாலாம் வராது. இந்த பேண்ட்டில் உங்களுக்கு ஒரே கட்டிங் தான், 2 கால் தனித்தனியாக வரும், அவ்வளோதான். ஒரே கட்டிங்னால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே தான் நம்ம வந்து பேண்ட்டோட உயரம் குறிக்க போகிறோம். பேண்ட் உயரம் வந்து 32. கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போ இந்த 32+2 இன்ச்சுலையும் நேராக நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டு விட்ருங்க. 34 இன்ச்சு மொத்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டோட அகலம் எடுக்க போகிறோம். இந்த பேண்ட் வந்து மேலேருந்தே நமக்கு கீழே கால் வரைக்குமே அகலமாக தான் இருக்கும். ஃப்ரீயாக ஸ்கர்ட்டு போட்ட மாதிரி இருக்கும். இப்போ இதோட அகலம் வந்து 14.5. எக்ஸல் சைஸுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கேன். 1 இன்ச்சு தையலுக்கு நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 15. இப்போ இந்த 15.5 நம்ம ஷீட் உயரம் எடுக்க போகிறோம். ஷீட் உயரம் வந்து 14. ஷீட் உயரம் 14. நம்ம 1 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றிக்கணும். ஏன்னா நம்ம இப்படி வெட்டினாதான் இங்கே தைக்கல இந்த 14 வரும். அதுக்காக மேலே ஏற்றிக்கிறோம். ஷீட்டோட உயரம் 14, 1 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிக்கிறோம். தையலுக்கு 1 இன்ச்சு மேலே ஏற்றணும். இப்போ இந்த இடத்துல கோடு போட்டுருவோம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் எப்படி கோடு போட்டிருக்கேன். இதுதான் தையலுக்கு சேர்த்து விட்ருக்க இடம். இந்த இடத்துல நீங்கள் இந்த அகலம் இருக்குது பாருங்கள், மேலே நம்ம எடுத்தோம் பாருங்கள், 14.5+1 இன்ச்சு 15.5 எடுத்தோம். அதிலிருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. 1.5 லிருந்து 2 வரைக்கும் நீங்கள் எக்ஸல் சைஸுக்கு தாராளமாக குறிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நம்ம ஹாம் கோலத்துக்கெல்லாம் வளைவோம் பாருங்கள், அதுபோல் இப்படி லேசாக வளைச்சி விட்ருங்க. நீங்கள் அளவெல்லாம் எடுக்கணும்னு இல்லை, சும்மா வளைச்சி விடுங்க போதும். ஃபேண்ட் ரொம்ப ஈஸி. இவ்வளோதான் உங்களுக்கு சீட்டு நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்ததான் கீழே வந்து கால் சுற்றளவு குறிக்கணும். கால் சுற்றளவு மேலே இடுப்புக்கிட்டு மேலே நம்ம எவ்வளோ வச்சோமோ அதே அளவு தான் வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரே அளவு தான் இருக்கும். ஸ்கர்ட்டு மாதிரி வரும். மேலே அகலமாகவும் கீழேயும் அகலமாகவும் வரும். 14.5+1 இன்ச்சு தையலுக்கு இதை குறிச்சிக்கணும். இப்போ இந்த ஷீட் அகலம் இருக்குது பாருங்கள், ஷீட் உயரம் எடுத்ததுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த இடுப்பு அகலத்தை விட இந்த இடத்துல 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்த இந்த மார்க் இருக்குது பாருங்கள், இந்த மார்க்குக்கும் இந்த கால் சுற்றளவு இருக்குது பாருங்கள், அதுக்கும் ஒரு கோடு போட போகிறோம். அவ்வளோதான். இந்த பிளாசோ பேண்ட் வந்து இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்கர்ட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஷீட் உயரம் இப்போ 14 ஷீட் உயரம் நான் 1 இன்ச்சு மேலே ஏற்றி அதிலேருந்து வளைவு போட்டிருக்கேன். இப்போ நம்ம தைக்கையில் இப்படி தச்சு வருவோம். அப்போ நம்மளுக்கு 1 இன்ச்சு ஏற்றி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ இறக்கையில் நம்மளுக்கு தேவையான 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தேவையானது கிடச்சிரும். இங்கே தான் நம்ம தப்போம் 1 இன்ச்சு அளவுக்கு. அப்போ இந்த இடம் வந்து இப்போ தையலுக்கு விட்டதெல்லாம் உள்பக்கம் விட்டுருக்கேன். தையலுக்கு இந்த இதெல்லாம் நம்ம வெளிப்பக்கம் உள்ள வளைவுகளை கட் பண்ணிடுவோம். இங்கே மேலே வந்து இந்த பட்டி இதை சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணிடாதீங்க, இது மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம். ரொம்பவே ஈஸி சிம்பிளுங்க. இப்போ ஃபேஷன் வந்து இது தான். எல்லோரும் பாருங்கள் பிளாசோ தான் போடுறாங்க.
இப்போ நம்ம மேலே பட்டிக்கு இது அடையாளத்துக்காக நான் கட் பண்ணி விடுறேன். இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணும். அதே போல் கீழே பட்டி, கீழே கால் சுற்றளவில் நம்ம கீழ்ப்பகுதியை மடித்து தைக்கிறதுக்காக இது. இதில் ரொம்ப சிம்பிளுங்க, இதில் வேறு எந்த வேலையும் இல்லை. தைக்கிறது ரொம்ப ஈஸி. இதை கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும் பாருங்கள். இப்போ நம்ம இதை மடித்து வச்சுருவோம். உங்களுக்கு ஒருவேளை எலாஸ்டிக் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம தைச்சி விட்டு நம்ம நாடாவே கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிச்ச துணியில் கரை பகுதியில் நாடாவில் 1.5 இன்ச் அகலத்தில் இந்த இடுப்பை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து தைச்சி விட்றோம். இப்போ நான் அடுத்த வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ, தைக்கிற வீடியோ, இந்த பிளாசோ பேண்ட்டை எப்படி தைக்கிறது அப்படின்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.